TNPL தமிழ். வணக்கம் அண்ணா, குட்டி இளவரசர் ஸ்லேட்டில் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? வாருங்கள் அமைச்சரே, நான் என்னுடைய மூளைக்கு வேலை கொடுத்துக் கொண்டிருக்கிறேன். எப்போது பார்த்தாலும் இல்லாததை பற்றி பேசுவதே இவருக்கு வாடிக்கையாய் போய்விட்டது. என்ன அமைச்சரே? குட்டி இளவரசர் ஸ்லேட்டை காணோம் என்று தேடிக்கொண்டிருந்தாரே, அது இங்கேதான் இருக்கிறதா என்று சொல்லிக் கொண்டிருந்தேன். சரி, அப்படி என்ன மூளைக்கு வேலை கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் மன்னா? இரண்டாவது வாய்ப்பாட்டை கேள்வியாக ராணியாரிடம் எழுதி வாங்கிக் கொண்டேன். அதற்கான பதில்களை வகுத்து எழுதி கொண்டிருக்கிறேன். அவ்வளவுதான். என்ன என்ன மன்னா? இரண்டாவது வாய்ப்பாட்டின் பதில்கள் வகுத்து எழுதி கொண்டிருக்கிறீர்களா? எழுதுங்கள் எழுதுங்கள். அமைச்சரே, 6 × 2 இதை வகுத்தால் என்ன வருகிறது? நன்றாக என் வாயில் வருகிறது மன்னா. பெருக்கல் வாய்ப்பாட்டில் வகுத்தல் ஏது மன்னா? இதையெல்லாம் இப்போது கற்று என்ன செய்ய போகிறீர்கள்? நான் தான் ஏற்கனவே சொன்னேனே, மூளைக்கு வேலை கொடுக்க போகிறேன். சரி, மூளைக்கு வேலை கொடுத்து என்ன செய்ய போகிறீர்கள்? பிறகு ஓய்வு கொடுக்க போகிறேன். இப்படி செய்வதனால் என்ன பயன் மன்னா? நாம் சுறுசுறுப்பாக இருக்கலாம் அமைச்சரே. மன்னா, நீங்கள் எதையோ தவறாக புரிந்து கொண்டீர்கள். மூளைக்கு வேலை கொடுக்க வேண்டும் தான். அதற்காக நமக்கு தொடர்பில்லாத எதையாவது இழுத்து போட்டுக் கொண்டு மூளையை ஒரே அடியாக கசக்க கூடாது. அதே போல மூளைக்கு ஓய்வு கொடுக்கிறேன் என்று சொன்னீர்களே, அது மட்டும் நம்மால் சாத்தியமே இல்லை மன்னா. ஏன் அமைச்சரே? நாம் உறங்கிய பிறகு மூளையும் ஓய்வெடுத்துக் கொண்டுதானே இருக்கும். மூளை நீண்ட நேரம் ஓய்வெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் நீண்ட நேரம் உறங்கிக் கொண்டே இருக்கிறேன். இது புரியாமல் நான் எப்பொழுது பார்த்தாலும் உறங்கிக் கொண்டே இருக்கிறேன் என்று நீங்கள் தவறாகவே புரிந்து கொண்டீர்கள். ஓ, அப்படியாமண்ணா. ஆனால் நீங்கள் நினைப்பது போல மூளைக்கு எல்லாம் ஓய்வே கிடையாதாமண்ணா. உடலுக்குத்தான் ஓய்வு. மூளை எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டேதான் இருக்குமாம். நாம் உறங்க சென்ற பிறகு மூளையும் உறங்க சென்று விட்டால் அடுத்த நாள் காலை நம்மை யார் எழுப்பி விடுவது? ஓ, இதுவும் யோசிக்க வேண்டிய கேள்விதான். சரி சரி, அந்த ஸ்லேட்டை இப்படி கொடுங்கள். ஸ்லேட்டை எடுத்த கல்நெஞ்சக்காரன் எவனாயினும் அவனை கல்லிலேயே அடிக்கப் போவதாக கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார் நம்முடைய குட்டி இளவரசர். யாருக்கும் தெரியாமல் எடுத்த இடத்திலேயே கொண்டு போய் வைத்து விடலாம். TNPL தமிழ்.